வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த டோர்பெல் டிங் டாங் சேனலில் நம்ம த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புக்கை பற்றி அப்படின்னா அந்த புக்கை பற்றி ஃபுல்லாக நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அதில் ஒரு தேர்ந்தெடுத்த சில வாக்கியங்கள், ஒரு 4 வாக்கியங்களை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த சீக்ரெட் அப்படிங்கிற அந்த புக்கு வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராண்டா பிராயன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர்னால் இதை எழுதப்பட்டுச்சு. பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்லிங் புக் இன் த வேர்ல்ட். இந்த புக்கில் வந்து நிறையா டெக்னிக்ஸ், நம்ம என்ன மாதிரி விஷயங்களை வந்து நம்ம லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பேஸாக அமையும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எல்லாத்துக்கும் புரிகிற அளவுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, எல்லாத்துக்கும் புரிகிற வகையில் ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் அவங்க சொன்ன கோட்ஸை எடுத்து பேச போகிறோம். இப்போ முதலாவது கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹாவ் நவ் ஆஸ் யூ பிகின் டு திங்க் அபவுட் ஆல் த திங்ஸ் இன் யுவர் லைஃப் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார், யூ வில் பி அமேஸ்ட் அட் த நெவர் எண்டிங் தாட்ஸ் தட் கம் பேக் டு யூ ஆஃப் மோர் திங்ஸ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார். யூ ஹாவ் டு மேக் அ ஸ்டார்ட் and then the law of attraction will receive those grateful thoughts and give you more just like them. இதில இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே, அது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பணமாக இருக்கலாம், நம்மளோட ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்ம ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், என்ன மாதிரி ஒரு விஷயமாக கூட இருந்தாலும், அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கான நன்றி உணர்வு, அந்த நன்றியை நம்ம செலுத்தி அதை அணுகும்போது இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அது பெருகி திரும்பி வரக்கான வாய்ப்பு அதிகம்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நிமிஷத்தில் இருந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம நன்றி செலுத்தி நன்றி உணர்வோடு அதை பார்க்க முயற்சி செய்வோம். ரெண்டாவது கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் அ ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், எவ்ரி சிங்கிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் யுவர் லைஃப் கேன் சேஞ்ச். இந்த கோட்லேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்குமே ஹோப்லெஸ் சுச்சுவேஷனும் ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஹோப்லெஸ் சுச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, டாக்டர் எனக்கு இதுக்கு மேலே வந்து என்னோடய வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு, என் வாழ்க்கையில் இது நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, என் வாழ்க்கையை நில குழஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா மனசில் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம நம்பிக்கை எதில் வச்சுருக்கிறத பொறுத்து தான் இந்த சூழ்நிலை மாறுமா மாறாதுங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். அடுத்த கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ பிகம் வாட் யூ திங்க் அபவுட் மோஸ்ட் பட் யூ ஆல்சோ அட்ராக்ட் வாட் யூ திங்க் அபவுட் மோஸ்ட். இந்த கோட்லேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயமாகவே நீங்கள் மாறிடுவீங்க. அது மட்டும் இல்லை, எந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி நினைக்கிறீங்களோ அந்த விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி திருப்பி நடக்க போகுது அப்படிங்கிறதும் அவங்க இதில் தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம நல்லது மட்டும்தான் நினைக்கணுங்கிறது எவ்வளோ தெளிவாகவும் சிம்பிளாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளைக்கிட்ட அடிக்கடி சொல்கிறது, எண்ணம் போல் வாழ்வு, எப்போவுமே நல்லதே சொல்லுங்கப்பா, எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது இப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம என்ன மாதிரி விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி நினைக்கிறோமோ, எந்த மாதிரி விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி உச்சரிக்கிறோமோ, அந்த மாதிரி விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. நம்ம எல்லாத்துக்கும் நல்லதாக நடக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னா, அப்போ நமக்கு வேறு ஒரு ஆப்ஷனே கிடையாது, நல்லதை மட்டும்தான் நினைக்கணும். அடுத்த கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்எவர் யூ திங்க் யூ கேன் ஆர் திங்க் யூ கேன்ட், இதர் வே யூ ஆர் ரைட். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிரபஞ்ச விதிப்படி நீங்கள் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அதாவது, என் வாழ்க்கை பிரம்மாண்டமாக செமையாக போயிட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுவும் சரிதான், என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேது, என் வாழ்க்கையை பிரச்சனைன்னு நினச்சாலும் அதுவும் சரிதான். ஸோ பிரபஞ்ச விதி இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சந்தர்ப்பம் சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருக்குங்கிறத மனசில் வச்சுட்டு நம்மளோட எண்ணங்களை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா, பிரபஞ்ச விதி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கான சாத்தியக்கூறை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதில் தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த சாப்டரோட முடிவுக்கு வந்துட்டோம். 4 விதமான கோட்ஸ், அதை நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை தரம் எந்த மாதிரி ஒரு வகையில் அது
மேம்படும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உபயோகமாக இருக்குங்கிறத நம்பி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் டோனி ஃப்ரம் டோர்பெல் டிங்டாங். தேங்க்யூ.